கைஸ் வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சமையலில் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச நெய் சோறு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் பார்த்தீங்கன்னா நெய் சோறு ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த நெய் சோத்துக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இதெல்லாம் சைட் டிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா மணமாகவும் ருசியாகவும் நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான நெய் சோறு எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நெய் சோறு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அரிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்டி அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசி கிடைக்கல பீட்டி அரிசின்னு சொல்லி கேட்டிங்கனாலே கிடைக்கும் பாருங்கள். இது வந்து ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ரெண்டு தடவை கழுவிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி இந்த அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாசுமதி அரிசி இல்லைனா ஜீரக சம்பா அரிசியும் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கூட நெய் சோறுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் சோறு பண்ணுறக்க குக்கர் எடுத்துருக்கேன். குக்கர் சூடாகவே இதில் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நெய் நல்லா சூடாகவே இதில் பார்த்திங்கன்னா 2 பிரியாணி எண்ணெய், 5 பீஸ் சின்ன பீஸாக பட்டை எடுத்துருக்கிறேன், 4 கிராம்பு 4 ஏலக்காய் இது சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் பொரிஞ்சதுமே 4 பச்சை மிளகாய் எண்ணெயில் பொரிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரைப்படி அளவுக்கு புதினா, அரைப்படி அளவுக்கு கொத்தமல்லி, இது ரெண்டு இதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா தரையும் நல்லா எண்ணெயில் வரணுமே. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உலர் திராட்சை சேர்த்துருக்கேன். இங்கே முந்திரி பருப்பு மூடி சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாதத்தில் நெய்சோரில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயோட காரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா ஊற வச்சு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நெய்ச்சோருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கல் உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உப்பு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு தண்ணி சேர்ந்து கலந்துட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கர் 1 விசில் வரக்குள்ள நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிற பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சுடாயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா உதிர்த்து விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வெங்காயத்தை எண்ணெயிலிருந்து எடுத்துக்கலாம். 1 விசில் வந்தது ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க நல்ல சூப்பரா நெய்ச்சோறு வந்திருக்கு. இப்போ இத கூட பாத்தீங்கன்னா அரிசி பாத்தீங்கன்னா நல்லா உடையாம நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. இப்போ இது கூட நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். லேசாக கலந்து விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா குக்கரில் குழையாமல் சூப்பரான நெய் சோறு பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெய் சோறுக்கு வந்து நீங்கள் சைடு டிஷ்ஷாக மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இதெல்லாம் சைடு டிஷ்ஷு அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நெய் சோறு பார்த்திங்கன்னா நீங்களும் குக்கரில் இந்த மாதிரி குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.